ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஆட்டோமொபைல் சேஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் யூனிட் 1 ரியர் ஆக்சில் பார்ட் 5. இந்த சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது அந்த சப்ஜெக்டோட பிளேலிஸ்ட் வரும். ஸோ அதில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே கொடுத்துருக்கேன். ஸோ இது இல்லாமல் மற்ற சப்ஜெக்டோட பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ரியர் ஆக்சில். ஸோ வண்டியில் ரியர் ஆக்சில் அப்படின்றது நம்மளோட வண்டியோட பேக் சைடில் வர வீல்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து ரியர் ஆக்சில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ரியர் ஆக்சில் தான் வந்து பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரியர் ஆக்சிலில் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஷியல் யூனிட் மூலமாக தான் வந்து பின்னாடி இருக்க ரெண்டு வீலுக்குமே வந்து ரியர் ஆக்சில் மூலமாக பவரை சப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியலுக்கு எங்கேருந்து பவர் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரொபலர் ஷாஃப்ட்லேருந்து அந்த பவர் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதுலேருந்து வர பவரை வந்து டிஃப்ரென்ஷியல் வந்து ஈக்குவலாக ரெண்டு ஆக்சிலுக்குமே வந்து பிரித்து கொடுக்கும். ரியர் ஆக்சிலுக்கு ரெண்டு பக்கம் வீலுக்குமே பிரித்து கொடுக்கும். ஸோ இந்த டிரைவிங் ஃபோர்ஸ் டிஃப்ரென்ஷியல்லேருந்து நம்மளுக்கு வந்து ரியர் ஆக்சிலுக்கு த்ரூ அவுட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ரியர் ஆக்சில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெட் ஆக்சில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஆக்சில்னு சொல்லுவாங்க. ஸோ டெட் ஆக்சில் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் இருக்கிற வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஃப்ரண்ட்லேயே வந்து இன்ஜின்லேருந்து உங்களுக்கு கியர் பாக்ஸ் ஸோ அதுலேருந்து வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும். ஸோ ஃப்ரண்ட் வீல் டிரைவ் போயிடும், ஃப்ரண்ட் வீல் லைவ் ஆக்சிலாக இருக்கும், ரியர் வீல் வந்து டெட் ஆக்சிலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டெட் ஆக்சிலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியல் இருக்குமே தவிர அந்த டிஃப்ரென்ஷியல்லேருந்து உங்களுக்கு இன்ஜின்லேருந்து பவர் வராது. அது டம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியல் வந்து டம்மி டிஃப்ரென்ஷியலாக வந்து அங்கே ஒர்க் ஆகும் அந்த ரெண்டு வீலுக்குமே. இதே லைவ் ஆக்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் வந்து இன்ஜின்லேருந்து ப்ரொபலர் ஷாஃப்ட் மூலமாக வந்து லைவ் ஆக்சிலுக்கு நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியலுக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ டிஃப்ரென்ஷியல் மூலமாக வந்து ஹாஃப் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற ரெண்டு பக்கமும் இருக்கிற ரியர் ஆக்சிலுக்குமே வந்து பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெட் ஆக்சிலும் சரி லைவ் ஆக்சிலும் சரி வெஹிக்கிளோட வெயிட்டை முழுக்க முழுக்க வெஹிக்கிளோட வெயிட்டை வந்து கேரி பண்ணுறதுக்கும் கூட இது கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபோர் வீல் டிரைவில் பார்த்தீங்கன்னா ரியர் ஆக்சில் கம்பல்சரி வந்து லைவ் ஆக்சில் தான் இருக்கும். கம்பல்சரி ஃபோர் வீல் டிரைவில் சொல்கிறேன், ஏன்னா ஃப்ரண்ட்டும் வந்து லைவ் ஆக்சிலில் தான் வைக்கணும், ரியரும் லைவ் ஆக்சில் தான் வைக்கணும் ஃபோர் வீல் டிரைவை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரியர் ஆக்சில் டிரைவ் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து அந்த பென் டிரைவ் இருக்கிற மாதிரி வந்து ரியர் ஆக்சிலில் வந்து அதில் வந்து டெட் ஆக்சில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா ரியர் ஆக்சில் யூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர மாடர்ன் பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து லைவ் ஆக்சில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரியர் ஆக்சில் எதுக்காக, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீல்ஸை பின்னாடி இருக்க ரியர் வீல்ஸை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட் பர்பஸ் அதோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி இதோட பீம் வந்து பார்த்திங்கன்னா காரோட ஓவரால் வெயிட்டை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியதாக வந்து செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி இதை பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் டிஃப்ரென்ஷியல் இந்த ஆஃப் ஷாஃப்ட்னு சொல்லக்கூடிய ரியர் ஆக்சில் ஷாஃப்ட்ஸ் ஸோ இதை வந்து கேரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரியர் ஆக்சில் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ரியர் ஆக்சிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சிங்கிள் பீஸ் கிடையாது, இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆஃபாக பிரிப்போம். ஸோ ஒன்று வந்து டிஃப்ரென்ஷியல் யூனிட்டாகவும் இன்னொன்று வந்து ரியர் வீல்ஸாகவும் வந்து பிரிப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்னர் எண்டு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு இதுவும் சன்கியரில் ரெண்டு ஷாஃப்ட்டும் வந்து சன்கியரில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி அவுட்டர் எண்ட் பார்த்திங்கன்னா வீல்ஸோடு வந்து கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து ரியர் ஆக்சில் வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. இதோட ஹவுசிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராக தான் கொடுத்துருப்பாங்க. ரியர் ஆக்சிலையும் டிஃப்ரென்ஷியல் சேர்த்து ஒரே கேசிங்காக தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பினியன் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதை சப்போர்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதை ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ ப்ரொப்பலர் ஷாஃப்ட்லேருந்து வர பவரை வந்து பினியன் ஷாஃப்ட் தான் எடுத்து அது உங்களுக்கு சன் கியருக்கு வந்து கொடுக்கும். ஸோ அது மாதிரி தான் வந்து இங்கே இதில் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட்லேருந்து வர பினியன் ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கனெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா க்ரோன் வீல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெரிய வீல் இருக்கும், இப்போ அந்த பெரிய கியரில் தான் வந்து அது வரும். அந்த பெரிய கியரில் தான் வந்து பினியன் கியர்ஸ் வந்து பிளான்ட் கியர்னு சொல்லுவாங்க, அது வச்சுருப்பாங்க. அதிலேருந்து சன் கியர் வரும், சன் கியர்லேருந்து தான் உங்களுக்கு வந்து ரியர் ஆக்சிலுக்கு வந்து பவர் ட்ரான்ஸ்மிட் வந்து நடக்கும். ஸோ இது மாதிரியான ரியர் ஆக்சிலில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸஸ் என்னென்ன ஆக்ட் ஆகுதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ ரியர் ஆக்சிலில் குறிப்பிட்ட ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்சைல் ஃபோர்ஸ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், டென்சைல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படி ஏற்படக்கூடிய ஃபோர்ஸஸ் இருக்கும். டென்சைல் அப்படின்னா ஒன்று இழுவிசையினால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும்,
அழுத்துதல்னால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து அங்கே ஆக்ட் ஆகும் அந்த ரியர் ஆக்சிலில். அதே மாதிரி பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்ட் ஆகும், வெஹிக்கிளோட வெயிட் காரணமாக அதில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ஆக்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ், அந்த பெண்ட் வெஹிக்கிளோட லோடு அதிகமாக அதிகமாகனாங்கன்னா அந்த ஆக்சில் முறியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்ஷனல் ஸ்ட்ரெஸ், ஸோ முறுக்கு விசை, அதாவது திருகு விசைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த திருகு விசையினால் வந்து பிரேக்கிங் டார்க் கூட நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ரியர் ஆக்சில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அந்த வீலோட டார்க் மொத்தமே பார்த்திங்கன்னா அதோட ஆக்சில் லென்த்துக்கும் வந்து நம்மளுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ ஆக்சில் வந்து லோட்னால் பிரேக் ஆகக்கூடியதாகவும் இருக்கலாம், இல்லை சடன் ஃபோர்ஸ் இல்லை அது மாதிரி பிரேக்கிங்னாலே கூட அதில் டார்ஷனல் ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகி அது உடையிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ அதில் இருக்கிற ஒரு நாலு விதமான ஃபோர்ஸஸ் ரியாக்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் ரியாக்ஷன். ஸோ டார்க் ரியாக்ஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஜின்லேருந்து நம்மளுக்கு பவர் கிடைக்குது, அந்த பவர் வந்து இன்ஜின்லேருந்து கிடைக்கிற பவர் வந்து ஒரு டார்க்கை இன்டியூஸ் பண்ணுது, ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் மூலமாக வந்து வீல்ஸுக்கு வந்து ஒரு டார்க்கை இன்டியூஸ் பண்ணுது. அந்த ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்லேருந்து வர டார்க் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியலுக்கு போகும். ஸோ டிஃப்ரென்ஷியல்லேருந்து பார்த்தீங்கன்னா ரியர் வீல்ஸுக்கு வந்து அந்த ரியர் வீல் ஆக்சில் மூலமாக வந்து அந்த ஹவுசிங்குள்ளே நம்மளுக்கு பவர் டிரான்ஸ்மிட் ஆகி வீல்ஸ் வந்து ரன் ஆக போகுது. ஸோ இப்போது அதில் ஏற்படக்கூடிய டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீலை ரொட்டேட் பண்ணக்கூடியது தான். ஸோ அது வீலை வந்து ஒரு டைரக்ஷனில் தான் வந்து இந்த வீலை வந்து ரொட்டேட் பண்ண போகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ரொட்டேட் பண்ண போகுது. ஸோ டிஃப்ரென்ஷியலுக்கும் வீல்ஸுக்கும் பார்த்திங்கன்னா அதோட ரொட்டேஷன் டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதனால் வந்து அந்த ரியர் ஆக்சிலுக்குள்ளே வந்து ஒரு டார்க் ரியாக்ஷன் வந்து ஏற்படும், ஒரு திருகு விசை வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்னால வந்து டிஃப்ரென்ஷியல் ஹவுசிங்குள்ளே நடக்கூடிய ரியாக்ஷன்ஸ் இந்த டார்க்னால் வந்து அதை டேமேஜஸ் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ரெண்டு விதமான டிஃப்ரென்ஷியல் கேசிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்திங்கன்னா ஹாட்ச்கிஸ் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா டார்க் டியூப் ட்ரைவ். ஸோ அதுக்கான டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரியான ட்ரைவ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஷியலில் ஏற்படக்கூடிய டார்க் டார்ஷனல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரைவ் த்ரஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இன்ஜின்லேருந்து அந்த டார்க் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகி வீல்ஸ்க்கு வந்து இன்ஜின் கேஸ் மூலமாக வந்து நம்மளுக்கு வீல்ஸ்க்கு வந்தது. ஸோ அந்த வீல்ஸில் வர டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ரியர் ஆக்சில் எந்த அளவுக்கு வந்து டார்க் இன்டியூஸ் ஆகுதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேசிஸ் ஃப்ரேமுக்கும் வந்து சேசிஸ் ஃப்ரேமுக்கும் பாடிக்கும் வந்து அதே மாதிரியான ஆக்சில் வந்து கொடுக்கும். ஸோ நம்ம வண்டி வந்து மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீல்ஸ் முன்னாடி மூவ் பண்ணோம். ஸோ அப்போ நம்மளோட பொசிஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட பின்பக்கம் தள்ளின மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போது வண்டியோட பாடியே பார்த்திங்கன்னா பின்பக்கமாக நகர்ற மாதிரி அப்போ லோடு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரிவர்ஸில் வர மாதிரி இருக்கும். அப்போ டார்ஷனல் மூமெண்ட் வந்து அங்கே ஏற்படுது. ஸோ அங்கே ஒரு த்ரஸ்ட்டு டார்க் வந்து ஏற்படுது. ஸோ இதை தான் வந்து ட்ரைவ் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சடன் பிரேக் போடும்போதும் பார்த்திங்கன்னா இதே மாதிரியான ஸ்ட்ரெஸ் தான் வந்து இன்ஜினோட வீல்ஸ்க்கு வந்து ஏற்படும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் த்ரஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து ரேடியஸ் ராட், அதுக்காக தான் வந்து நம்ம அதில் ரேடியஸ் ராட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம் ஆக்சல்ஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ இது மூலமாக வந்து நம்ம அந்த த்ரஸ்ட்டை வந்து சேசஸ்க்கும் பாடிக்கும் போகாமல் அதை தடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெயிட் ஆஃப் த பாடி. ஸோ வெயிட் ஆஃப் த பாடி அப்படின்றது என்னென்னா, இப்போது நம்மளோட ரியர் ஆக்சலில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் சப்போர்ட் பீம் மாதிரியான கணக்கு. ஸோ சிம்பிள் சப்போர்ட் பீம்னா ஒரு பீமை வந்து ரெண்டு பக்கமும் சப்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நடுவில் வந்து லோட் ஆக்ட் ஆகும். ஸோ இது மாதிரியான தான் வந்து சிம்பிள் சப்போர்ட் பீம் சொல்லுவோம். ஸோ நடுவில்னா அந்த சப்போர்ட்டுக்கு சென்டரில் எங்கே வேணால் இருக்கலாம் அது. ஸோ இது மாதிரியான ரியர் ஆக்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் பீமாக தான் வந்து இங்கே ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அந்த ரியர் ஆக்சில் மேலே தான் வந்து நம்மளுக்கு பாடி வந்து வெஹிக்கிளோட பாடி வந்து உட்காரப்போகுது. ஸோ அதோடய ஃபோர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் பாடி மேலே உட்கார்ந்த உடனே அதை சஸ்பென்ஷன் யூனிட்டும் அந்த ரியர் ஆக்சில் தான் வந்து எடுத்துக்க போகுது. இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற டயக்ராமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் லோடு கம்மியாக இருக்குது, அப்போ வந்து அதோடய சஸ்பென்ஷன் சிஸ்டமும் கரெக்டாக இருக்குது எல்லாமே. ஸோ இதே செகண்டில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ரிவர்ஸாக வந்து நம்மளுக்கு அது சஸ்பென்ஷன் வெயிட் லோடு அதிகமாகறதுனால ரிவர்ஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனில் அங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து வெயிட் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைட் த்ரஸ்ட். ஸோ சைட் த்ரஸ்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிளை ஏதாவது ஒரு டர்னிங்கில் நம்ம திருப்பும் போதோ இல்லைனா சடன் த்ரஸ்ட்டு, ஸோ சடனாக வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஒரு பொருளை வந்து இழுக்கிறோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிளில் ஏற்படுற லோடு அந்த அதுதான் வந்து த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சைட் த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அப்போ ஒரு கார் வந்து வேகமாக வந்து ஒரு டர்னிங்கில் திரும்புது, திரும்பும்போது பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வீலுக்கு மட்டுமே வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ஒன் சைடு ஒரு பக்கத்தில் இருக்கிற வீலுக்கு மட்டுமே வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்து உள்ள இன்டியூஸ் ஆகும். அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சஸ்பென்ஷனில் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ இது மாதிரியான பொசிஷன் சேஞ்ச் மூலமாக அந்த ஆக்சிலில் ஏற்படுற த்ரஸ்ட்டை தான் வந்து சைட் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.